பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வின் புதிய தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டு இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் தங்கமணி. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான மாற்றியமைக்கப்பட்ட திருத்தி அமைக்கப்பட்ட கால அட்டவணையை பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் செயல்படக்கூடிய தேர்வுத்துறை இயக்குநரகம் வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான அட்டவணையை தேர்வுத்துறை இயக்குநரகம் வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் மாணவர்களுக்கான ஆங்கிலம் மற்றும் மொழிப்பாடத்திற்கான தேர்வுகள் தாள் ஒன்று தாள் இரண்டு என்று இருந்ததை மாற்றியமைத்து ஒரே தேர்வாக நடத்த பள்ளிக்கல்வித்துறை சமீபத்தில் முடிவெடுத்தது. அதன் அடிப்படையில் தற்போது மாற்றியமைக்கப்பட்ட அந்த தேர்வு அட்டவணையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் மார்ச் 27ஆம் தேதி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்குகிறது. அதேபோல் ஏப்ரல் 13ஆம் தேதி இந்த தேர்வானது முடிகிறது. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுகின்ற மாணவர்களுக்கு மே 4ஆம் தேதி தேர்வு முடிவு வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்காக அந்த தேர்வு கால அட்டவணை வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் மொழி பாடத்திற்கு 2 தாள்கள் இருந்ததை ஒன்றிணைத்து ஒரே தாளாக தேர்வு நடத்துகின்ற காரணத்தால் தற்போது மாற்றியமைக்கப்பட்ட அந்த கால அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. மாணவர்களின் மன அழுத்தத்தை போர்க்கவும், ஆசிரியர்களுக்கு மற்ற கல்வி மேம்பாட்டிற்கான பணிகளை அவர்களை ஈடுபடுத்தவும் இந்த மாற்று ஏற்பாடை செய்திருக்கிறது. அதற்காக இந்த கால அட்டவணையும் புதிதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை மாணவர்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் தங்களை தேர்வுக்கு தயார் செய்யும்படி தேர்வுத்துறை இயக்குநரகம் வலியுறுத்தியிருக்கிறது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.